Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்படி Excel-ல number of days எவ்வாறு calculate பண்றது என்பதை பார்ப்போம். நீங்க வேலை செய்யற இடத்துல வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல number of days calculate பண்றதுக்கான especially accounting profession-ல உள்ளவங்களுக்கு number of days calculate பண்றதுக்கான வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதுல example 1 கொடுத்திருக்கேன். என்னன்னா அதாவது ஒரு கஸ்டமருக்கு நாங்க எவ்வளவு நம் கிரெடிட் ஏஜிங் டேஸ் அதாவது கிரெடிட் டேஸ் வழங்கி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து எவ்வாறு கால்குலேட் பண்றதுங்க. சிம்பிள் ஃபார்முலா தான். பிளஸ் மார்க்கை நீங்க பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஹையர் டேட் சாரி லோவர் டேட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அதாவது டு டேட் கிளிக் பண்ணிட்டு மைனஸ் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு அதாவது சேல்ஸ் டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப என்டர் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்துடும். இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சில வேலைகளில் டேட் ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு இந்த ஃபார்மெட்டை நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபார்மெட்டுக்கு வந்துடும். இப்போ எல்லா கஸ்டமர்ஸ் டேயும் நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வாறு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் ஒன் வந்திருக்கிறதுக்கான காரணம் இந்த டேட் வந்து பிளேயாக போடப்பட்டிருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு 7 நவம்பர்னு போட்டால் ஒரு நாள் அப்படின்னு வரும். சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய டேட் எங்களுக்கு தெரியும், இன்றைய டேட்டுக்கு சில நிறுவனங்களில் அதாவது செக் டேட் செக் டேஸ் வந்து நம்ம அதாவது போஸ்ட் டேட்டட் செக்ஸ் கொடுத்து சில கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட சாமான் வாங்குகிற நேரம் என்ன நடக்கும்னா அந்த கம்பெனியால் கொடுக்கப்படும் நம்பர் ஆஃப் கிரெடிட் பீரியட் வந்து எங்களுக்கு தெரியும், இன்றைய நாளும் தெரியும், பட் எங்களுக்கு செக் டேட் என்ன போடுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னா ப்ளஸ் மார்க் அமுக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டுடேட்டை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளஸ் மார்க்கை அமுக்கி இந்த டேட் வந்து எப்படி டேட்டாக இருக்க வேணும்னா அதாவது இன்றைய டேட்லேருந்து 45 நாள் தள்ளி போகணும், அதாவது முன்னாடி இருக்கணும். ஸோ 45 நாள் இதை என்டர் பண்ண வேண்டாம். அதாவது 45 டேஸ் நாங்கள் கிரெடிட் கொடுத்தோம்னா அந்த செக் டேட் அதாவது போஸ்ட் டேட்டட் செக் டேட் வந்து இந்த டேட்டாக தான் இருக்கும் என்பதை நம்ம இலகுவாக கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் சில வேலை உங்களுக்கு பர்த்டேஸ் நீங்கள் பிறந்து எவ்வளவு நாள் என்பதை நீங்கள் வந்து இலகுவாக கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த ஃபார்முலா மூலம் கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.